ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? மாங்காய் வச்சு எப்படி அடை மாங்காய் ஊறுகாய் போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாங்காவை நம்ம கழுவிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ காம்புகள்லாம் எடுத்துடலாம். பார்த்தீங்களா, மாங்காவோட மேல உள்ள காம்புகள் எடுத்தோடனே அந்த காம்புல பகுதியில் வந்து எப்படி வெளியே வருது பாருங்க. மாங்காவோடைய பால், இந்த பால் வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் படிச்சுன்னா ரொம்ப வெந்து போயிடும். நீங்கள் உடனே உங்கள் கைகளையும் வாய்களையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருங்க. இதை நம்ம நல்லா அலசிட்டு எடுத்துருந்துடலாம். மாங்காய்களை நம்ம கொண்டா கழிக்கலாம். மாங்காய் குளிக்கிட்டு பார்த்து சமையா கழுவி எடுத்தாச்சு. ஒரு சாக்கு ஏதாவது விரிச்சுக்கோங்க. எந்த ஊறுகாய் போடுறதுனாலுமே கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க. போடக்கூடிய ஜார்களையும் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாதியாக நீங்கள் நறுக்கீங்க, அதே மாதிரி இந்த சைடும் பாதியாக நறுக்கீங்க. வச்சிருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாங்காய்களா நம்ம வெட்டி போட்டுக்கலாம். மாங்காய் வெட்டி மாங்காய் சாப்பிடும்போது ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கு, அதனால நான் இப்ப ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டே செய்யப்பேன். சில பேர் என்ன செய்வாங்க, இது அப்படியே வெயில்ல வச்சிருவாங்க. இது நாளைக்கு எடுத்து நம்ம வெயில் நைட் நேரத்தில் நான் போடுறேன். இதை வந்து நாளைக்கு நான் வந்து அப்படியே எடுத்து வெயில்ல வச்சிருவேன். அந்த மாதிரி அந்த ஊறுகாய் மாதிரி இதை வந்து நம்ம வச்சிடக்கூடாது. லெமன் ஊறுகாய் மாதிரி நம்ம வச்சிடக்கூடாது. லெமன் ஊறுகாய்க்கு நம்ம மூணு நாள் சென்று தான் போவோம். ஆனால் இந்த ஊறுகாய்க்கு நம்ம உடனே வச்சிடணும். தேவைப்படுறப்ப இந்த மாங்காய் ஊறுகாய் எடுத்துக்கலாம். அதிகமா ஊறுகாய் வகைகள் சேர்த்துக்கிறாதீங்க. வடு மாங்காயில தான் நம்ம ஊறுகாய் போட போறோம். அதுக்கு மாங்காயை நல்லா அலசி கொஞ்ச நேரம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். நல்லா ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. ஈரம் இருந்தாலும் நல்லா துண்டு வச்சு தொடச்சிருங்க. மாங்காய்களை வந்து நம்ம அவிச்சு போட போறதுல சும்மா பச்சையா தான் போட்டு வைக்கணும். லெமன் ஊறுகாய் மாதிரி இது அவிச்சு போட தேவையில்லை. லெமன் ஊறுகாய் எப்படி போடுறதுங்கிற வீடியோ நான் முன்னாடி உள்ள வீடியோல போட்டிருக்கேன். அது வேணும்னா அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க போய் பாத்துக்கலாம். இப்ப மாங்காய் எப்படி ஊறுகாய் போடுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். நான் இந்த மாதிரி பீசஸ் நறுக்கி வச்சிருக்கேன். இது வந்து நான் வந்து இப்ப தாளிச்சு ஊறுகாய் செய்ய போறேன். இது நல்லா துணியை வச்சு தொடச்சுக்கலாம். ஒரு துளி கூட இருக்க கூடாது, அப்பதான் இது வீணா போயிடும். ஒரு வருஷம் ஆனாலும் அப்படி இருக்கும். ஒரு பாத்திரத்தை நான் வந்து அடுப்புல வச்சுட்டேன். இதுல ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊத்திக்கிறப்பறேன். நல்லெண்ணெய் அதுக்கு நல்லா வெடிச்சிருக்கு. இந்த செஜ் ஆஃப் பண்ணிருக்கேன். இந்த எண்ணெய நம்ம தனியா ஊத்தி ஆற வச்சிடலாம். ஒரு சொட்டு கூட அதுல வெது வெது இருக்க கூடாது. இந்த மாதிரி ஆற வச்சிருக்க இந்த பாத்திரத்திலேயே நம்ம நல்லா துடைச்சி எடுத்த இந்த மாங்காய் பிக்கிள்ஸை எடுத்து போட்டுடலாம். இதில் வந்து 50 கிராம் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கிலோ அளவு நம்ம உப்பு இதில் சேர்த்துக்கலாம்.
பல்லுக்கு தான் போடுறேன். நீங்கள் எந்த உப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. பல்லுப்பு யூஸ் பண்ணால் தான் ஊறுகாய்க்கே ஒரு டேஸ்ட்டு, தனி டேஸ்ட்டு. இப்போ இது ரெண்டையும் நல்லா குலுக்கிக்கலாம். ஒரு கிலோ மாங்காய்க்கு நீங்க வந்து அரை கிலோ உப்பு, ஒரு 10 ரூபா டப்பா பெருங்காயத்தூள் டப்பா சேர்த்துக்கோங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். எண்ணெய் வந்து 200 கிராம், கடுகு ஒரு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம்ல அந்த எண்ணெய் ரெடி ஆயிருக்கும், அதை இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கலரும் யூஸ் பண்ணாமல் சூப்பராக செஞ்சுருக்கோம். வெறும் மிளகாய்க்கும் பெருங்காயத்தூள் மட்டுமே போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சுக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்படி கொஞ்சம் சுருக்குன்னு இல்லாத குழம்புகளுக்கெல்லாம் இது ரொம்ப காம்பினேஷன், அள்ளிட்டு போகும் போங்க. இந்த ஊறுகாயை வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வாழ்நாளில் சொல்லி கொடுத்தாலும் மறக்கவே மாட்டீங்க, அந்த ரேஞ்சில் இருக்கும். இதை எடுத்து நம்ம டப்பாவில் போட்டு இப்போ எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாங்காயை நீங்கள் கைப்படாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அப்படியே இருக்கும், வீணாகவே போகாது. ஸ்பூன் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த உப்புகள்லாம் நல்லா உரிக்கிருக்கும் நாளைக்கு. நம்ம மாங்காய் ஊறுகாய் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிவிட்டது. நாளைக்கு பார்க்கலாம். இது கொஞ்சம் இலகி வந்தோடனே நம்ம குளிக்கி குளிக்கி விட்டு வச்சிடலாம். இன்னும் 2 நாளில் நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிரும் இந்த மாங்காய் ஊறுகாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை அமைக்கி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.